மேல்மருவத்தூரில் எழுந்தருளியிருக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் அருட்பாதங்களிலும் ஆதிபராசக்தி சித்தர் ஞானபீட நாயகர் தவத்திரு பங்காறு அடிகளார் திருப்பாதங்களிலும் எங்களது இரண்டாவது பக்தி படைப்பினை பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். அன்னையின் குருவே ஆன்மீக குருவே மறுவூரில் எழுந்தருளும் மெய்ஞான கருவே செவ்வாடை தினம் சூடும் தெய்வீகமேனி மங்காறு ஒளி வீசும் பங்காறு ஞானே செவ்வாடை தினம் சூடும் தெய்வீகமேனி மங்காறு ஒளி வீசும் பங்காறு ஞானே கீழோரு என்னாலும் மேலேற்றும் ஏனே நாளும் மேலேற்றும் ஏணி கருமத்தின் கடந்தாண்டி கரை சீர்க்கும் தோணி அன்னையின் உருவே ஆன்மீக குருவே மறுவூரில் எழுந்தருளும் மெய்ஞான கருவே பொருளான மாதாவின் பிள்ளை அவன் வாழும் இடம்தானே மறுவூரின் எல்லை ஆதார பொருளான மாதாவின் பிள்ளை அவன் வாழும் இடம்தானே மறுவூரின் எல்லை பாதார விந்தங்கள் பணிவோமே நாடும் பணிவோமே நானும் பலகாலம் நிலையான பெருவாழ்வு கூடும் அன்னையின் குருவே ஆன்மீக குருவே மறுவூரில் எழுந்தருளும் மெய்ஞான கருவே அன்னையின் குருவே ஆன்மீக குருவே மறுவூரில் எழுந்தருளும் மெய்ஞான கருவே திருவரங்க பெருநகரில் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பௌர்ணமி நிலவில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. என்னாச்சு? வைஷ்ணவி குடி கொண்டிருக்கிற கருப்ப கிரகத்துல ஒரே தீர்த்தம் தான் இருக்கிறீங்க சுவாமி. அந்த தீர்ச்சன்யம் தாங்கிக்க கூடியதா இல்லைங்க? தர்மன் தலை சுக்கும் போது அம்மன் உக்ரமாவாள் என்பது ஐதீகம். ஆனால் இப்போது
ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீட்சிணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தாய்க்கு ஒரு தனி கோயிலை உருவாக்கி அங்கே அன்னையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அவள் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதே இந்த உக்ரத்தின் உள்நோக்கம். முதலில் அன்னையின் உக்ரம் தணிக்கப்பட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இனிமே ஆலயம் எங்கே எப்போ நிர்மாணிக்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது அடியன் அல்ல, அன்னை. அவளிடமிருந்துதான் உத்தரவு பெற வேண்டும். என் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு நோக்கி புறப்படுங்கள். ஒளியாயிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவதோடு நான் நிலை பெற வேண்டிய இடத்தையும் சுவாமி. ஒளி ரூபத்தில் இருந்து வழிகாட்டின அண்ணன் மறைஞ்சிட்டான். இனி நாம எந்த திசையில எவ்வளவு தூரம் போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அன்னையின் உத்தரவுப்படி கீழ்த்திசை நோக்கி போய்கிட்டே இருப்போம். மத்தத அவ பாத்துக்குவா. புறப்படுது. என்ன என்னாச்சு? பல்லாக்கு தூக்க முடியல. ஆள ஒரு போல அசைய மாட்டாங்க. அம்மா, இது என்ன சோதனை? உன் உத்தரவு படித்தாரே நாங்க நடக்கிறோம். வேற எந்த தப்பும் படலையே தாயே. பக்தர்களே, பதற வேண்டாம். நான் கோயிலுக்குள்ள எண்ணியுள்ள புண்ணிய பூமி இதுவே. இந்த அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை இன்றே துவங்குங்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் திறந்தோங்கி விளங்கி இருக்கும் இந்த சத்திய பூமியை சமயபுரம் என விளங்கட்டும். அப்படியே செய்யறோம் தாயே, அப்படியே செய்யறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஒன்றே பரம்பொருளாய் விளங்குகின்ற தாய் போற்றி, இரு சுடரும் விழிமலராய் ஏற்றவளின் தாள் போற்றி. ஓ உலகம் நான் மறையும் மேவுகின்ற எழில் போற்றி, எழில் போற்றி.
ஐந்து வகை பூதங்களும் கைவணங்கும் கடல் போற்றி ஆறு வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி ஏழு கடலும் எண் திசையும் ஏற்றுகின்ற அடி போற்றி ஒன்பதெனும் கோள்கள் தினம் உச்சரிக்கும் பெயர் போற்றி பத்து அவதாரம் கொண்ட பரமன் தங்கை பதம் போற்றி அற்புத ஆலயம் எழுந்தது, தன்னையின் அருளாட்சி பூத்தது. நம்பிக்கை வைத்து நாயகியை வணங்குவோர் பலர், ஆனால் நம்பாதவரும் உண்டல்லவா? ஆம், ஒருவன் இருமாந்திருந்தான். தகரமான பேர்களுக்கும் அறியப்பது என்னவென்றால், நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. நீ குருடனா மேம்? நைட்ல ஸ்ட்ரீட்ல யாரும் நடமாடக்கூடாது சட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஆம்பளை கூட இல்ல, ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி. எவ்வளவு டேரிங்கா நடந்து போறா, பாத்துக்கிட்டு சும்மா வரியா மேம்? என்ன மேம் டியூட்டி பாக்குற? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வரம் போற ஐயா. என்ன மேம் வளர்ற? இப்ப போன இந்த பொண்ணு மாரியம்மா சொல்ற? ஆமாம் துறையவர்களே. Fantastic joke, fantastic. தெய்வமாவது ரோட்ல போறதாவது நேவா? அது வெறும் ஸ்டோன். கல்லு கல்லு எப்படி மேம் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும் வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஷூட் பண்ணுவேன். ஐயா, நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஜோதியின் வடிவான தாயை சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நோ, நான் தெய்வத்தை விட என் ரெண்டு கண்ணை தான் நம்புறேன். என் கண்ணால பாக்கணும், அப்பத்தான் நான் உன்னை விடுவேன். காமா.
போயிருச்சு. என்ன ஆச்சு? கண்ணு தெரியல மேம், எனக்கு கண்ணு தெரியல மேம். ஓ காட், அப்பவே சொன்னேன் தாய சோதிக்காதீங்க, அது ஆபத்துலதான் முடியும்னு. நீங்க கேட்கல. கண்ணபுரத்தாரோட கோபம் உங்க கண்ணையே பறிச்சிருச்சு ஐயா. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான் மேம். அதுக்கு மாரியம்மா இப்படி தண்டிச்சுட்டாளே, நான் என்ன செய்வேன்? காண்டலாம் இந்த உலகத்துல நான் எப்படி மேம் இருக்க முடியும்? ஐயா கவலைப்படாதீங்க, ஆயிரம் தான் இருந்தாலும் அவ தாய், தவறு செய்யும் போது தண்டிக்கிற அவ, அதுக்காக வருந்தும் போது நிச்சயமா மன்னிப்பா ஐயா. வெள்ளியில கண்மலர் செஞ்சு உண்டியல்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டா, இந்த தாயின் கருணையினால பிறவி குருடர்களுக்கும் பார்வை வருங்கிறது ஐதீகம். தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா அவ நிச்சயம் மன்னிச்சிருவா, மீண்டும் கண் பார்வை வருந்தோற. மாரியம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு வெள்ளியில கண்ணு செஞ்சு போடுறேன், எனக்கு மறுபடியும் பார்வையை கொடு பிளீஸ், பிளீஸ். மாரியம்மா, எங்க இருக்கிற நீ? எங்க இருக்கிற? உன்னை ஒரே ஒரு முறை பார்க்க எனக்கு கண்ண கொடு. உன் பாதங்களை தொட்டு கும்பிட எனக்கு பார்வைய கொடு பிளீஸ் மதர், பிளீஸ். மகனே, நீ என்னை நம்பாமல் உன் கண்ணை நம்பினாய். அழியக்கூடிய அவயங்களை விட ஆத்மாவே என்னை அடையக்கூடியது. முக்காலமும் நிலைத்திருக்கும் என்னை முகக்கண்ணால் காண்பதை விட உன் அகக்கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். உன் ஞானக்கண்ணை திறந்து வைக்கிறேன், இந்த ஞானமெல்லாம் நிறைந்திருக்கும். என்னை பார், பார் மகனே, பார். ஞானக்கண்ணை திறந்து விட்டேன், பார் மகனே, பார். Bye.
அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் எல்லாம் வல்ல அன்னையருடைய பெரும் கருணையை தெரிந்து கொண்டதன் விளைவாக தனக்கு கண்ணொளி வழங்க வேண்டும் என்று அம்பாளிடத்தில் பிரார்த்தித்து அப்படியே கண்ணொளி பெற்று தன்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளுக்கு கண் மலர் சாத்தினார். அந்த திருநாள் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல அன்னை தன்னை அண்டி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அருள் புரியக்கூடிய சாதி மதம் இனம் மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறார். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னைதான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம் புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? தங்குகிற இடம். தங்குகிற இடத்திலேயும் முக்கியமான இடத்திற்குத்தான் புறம் என்று பெயர். அந்த புறம்ங்கிறாள் அப்படி ராமபுரம் கிருஷ்ணபுரம் என்றெல்லாம் சொல்லுவது போலே புறம் என்றால் முக்கியமான இடம். எல்லா சமயத்துக்குள்ளும் அவள் தங்கியிருக்கின்றவள் என்பதாலே தான் அவள் இருக்கிற இடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். அவளுடைய திருவடியை நோக்கி சரணடையக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அவள் தனத்தை தருவாள், கல்வியை தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தருவாள், தெய்வ வடிவத்தை தருவாள், நாம் வேண்டுகின்றவை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பாள். அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற அந்த அம்பாளுக்கு தேவைப்படுகின்ற கைகள் 18. அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கை ஒரே கை, அது நம்பிக்கை. என்ன தாராளமா வரைஞ்சிட்டேன், அதானே என் தொழில் ஐயா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,
நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கே நீங்க படத்தை எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க அட்வான்ஸ் கொடுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க, படத்தை கொடுக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம். அப்ப நாங்க வரோம். அப்பா படம் வரைஞ்சிட்டீங்களா? காயத்ரி, எனக்கு ஒரு உதவி செய்யலாமா? சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? வேலையோட வந்து சாப்பிடாம அப்படி அப்பா மகளும் என்னதான் பேசிட்டு இருப்பாங்களோ?